இந்திய பங்குச்சந்தைகள் புதிய உச்சத்தில் வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் முதல் முறையாக 84,000 புள்ளிகளை கடந்து நிறைவடைந்துள்ளது. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 1,359 புள்ளிகள் வரை உயர்ந்து 84,544 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 375 புள்ளிகள் அதிகரித்து 25,790 புள்ளிகளில் முடிவடைந்தது. அமெரிக்காவில் கடன்களுக்கான வட்டி விகிதங்களை 0.5% குறைத்தது, வேலைவாய்ப்பின்மை விகிதம் குறைந்திருப்பது போன்ற காரணங்களால் அந்நாட்டின் பங்குச்சந்தைகள் நேற்று ஏற்றத்துடன் முடிந்தன. தொடர்ச்சியாக அதிகாலை தொடங்கிய மற்ற ஆசிய பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் இந்திய பங்குச்சந்தைகள் வரலாறு காணாத உச்சம் கண்டன. இதன் காரணமாக முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு சுமார் 400,000 கோடி ரூபாய் வரை உயர்ந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன.